ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி சோலார். சோலார் பேனல்ஸோட இன்ஸ்டாலேஷனை பற்றி நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு பிரைம் லொக்கேஷன். அது எங்க இருக்குன்னு பார்க்குறீங்களா? கும்பகோணத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், பழைய மீன் மார்க்கெட்டில் ஒரு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஷாப்புக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அந்த மொபைல் ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் மொபைல்ஸ்னு. அதில் என்ன செட்டப்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்கிரேட் தான். இப்போ என்ன பேனல், என்ன வெரைட்டி ஆஃப், எத்தனை குவான்டிட்டி, அதேமாரி என்ன இன்வெர்டர்ஸ், என்ன பேட்டரி, அது என்னென்ன லோடுக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம், என்ன எஃபிஷியன்சி, எந்த அளவுக்கு அவுட்புட், இதை பற்றின எல்லா டீடைல்ஸும் நம்ம அப்படியே பின்னாடி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லூம் சோலார் 550 வாட் மோனோபர் ஹாஃப் கட் பேனல். ஸோ ரீசென்ட்லி வந்த ஒரு 16 பஸ் பார் உள்ள பேனல்ஸ் இது. ஒவ்வொரு செல்லுலையும் உங்களுக்கு 16 பஸ் பார் லைன்ஸ் இருக்கும். அது மூலயமா உங்களுக்கு சீக்கிரம் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும். இந்த பேனல்ஸை அப்படியே கனெக்ட் பண்ணி டிசி தீபு மூலயமா கனெக்ட் பண்ணி டைட்டாக கீழே இன்வெர்டர் லைனுக்கு கொண்டு போயிடும். அது ஒரு 5 KVA ஒரு இ ப்ரோ 48 வோல்ட் பேட்டரி சிஸ்டம். அது 5 KV இன்வெர்டரோட ஒரு 4 160 Ah பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் மட்டும் இல்லாம நம்ம யூனிக்கா பண்ற விஷயங்கள் என்னன்னா சேஃப்டிக்கு ரொம்ப அடிஷனல் ப்ரையாரிட்டி கொடுக்கிறது. பேனல்ஸ் இன்ஸ்டாலேஷன் இல்லாம அடிஷனல் லைட்னிங் அரெஸ்டரும் இதிலே இன்க்ளூடட் பண்ணி கொடுத்துருவோம். அடிஷனல் எர்த்திங், டிசி எர்த்திங், அப்புறம் லைட்னிங் உள்ள எர்த்திங் பிளஸ் அதே மாதிரி இன்சுலேட்டர் லைட்னிங் அரெஸ்டர் உள்ளது, இது எல்லாமே அடிஷனல் நம்மளே பண்ணி கொடுத்துருது. அதுக்கு முன்னாடி கீழே கொடுத்துருக்கா பாத்தீங்கன்னா ஜிஐ பைப்லைன்ஸ் தான். உங்களுக்கு ஃபுல்லா டாடா ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பேனல் ஃபிட் பண்ணியாச்சு, ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஃபைனலா டிசிடிபி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிசிடிபி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக ரெண்டு ஸ்ட்ரிங்காக இதில் கொடுத்துருக்கோம். ரெண்டு ஸ்ட்ரிங்கை அப்படியே ஒன்றா கம்பைன் பண்ணி டேரெக்டாக இன்வெர்டருக்கு எடுத்து போயிடுவோம். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் அரெஸ்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்னிங் அரெஸ்டர் மட்டும் இல்லாமல் ரெண்டு எர்த்திங்கும் இருக்கும். லைட்னிங்கு தனியாக ஒரு எர்த்திங்கும், டிசிக்கு தனியாக ஒரு எர்த்திங்கும். டிசி எர்த்திங்னா எல்லா பேனலையுமே எல்லாத்தையுமே கம்பைண்டாக லிங்க் பண்ணி அதை காமனாக ஒரு எர்த்திங் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எர்த்திங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷனோடு இருக்கிறதுக்காக, இன்கேஸ் வேற ஏதாவது ஓவர் வோல்டேஜ், ஓவர் ஆம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரப்போ உங்களுக்கு அது ரொம்ப சேஃப்டி ப்ரிக்கார்டாக இருக்கும். ஓகே, இப்போ லைட்னிங் ராட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பேனலுக்கு அடுத்து கீழே இருக்கிறது உங்களுக்கு டிசிடிபி. அந்த செட்டப்பை பார்த்துருவோம். இப்போ இந்த டிசிடிபி செட்டப்பில் நம்ம அப்படியே வோல்டேஜ் அவுட்புட்டு ஆம்பியர் அவுட்புட்டோட பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கிளைமேட்டை பார்க்கலாம், ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. இந்த க்ளவுடி கிளைமேட்டில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 வோல்ட் கிட்ட வருது. இதோட ஆம்பியர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 9 ஆம்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடி டைம்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 1200 வாட்டு கிட்ட இது ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. க்ளவுடி டைம் தெரியும், வெளிச்சமே இல்லை, சூரியனே இல்லை. இந்த க்ளவுடி டைம்லேயே உங்களுக்கு 1200 கிட்ட வாட் ஜென்ரேட் ஆகுது. அதாவது இது ஒரு 3 கிலோவாட் பேனல் சிஸ்டம். இந்த 3 கிலோவாட்ல 1200 இந்த க்ளவுடி டைம்லேயே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ நிறைய பேர் என்னோட கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, மேகமூட்டமாக இருக்கிறப்ப மழை பெய்கிறப்ப பேனல் ப்ரொடக்ஷன் பண்ணுமான். ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சுச்சுவேஷன்ஸில் மோனோபர்க் பேனல், ஹாஃப் கட் பேனல்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பேனல்ஸை தான் நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. கம்பேர்ட் டு அதர் பேனல்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த மோனோபர்க் ஹாஃப் கட் பேனல் வந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸை இப்போ நீங்கள் லைவாகவே பார்த்துருப்பீங்க. ஓகே, ஃபைன், பேனலோட அவுட்புட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம இன்வெர்டர் அவுட்புட் பார்க்க போகிறோம். அப்படியே போய் பார்த்துருவோம் வாங்க. இப்போ இன்வெர்டர் பேட்டரி செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரோவர் இன்வெர்டர், 5 KVA 48 வோல்ட் செட்டப்பு, பக்கத்தில் 4 பேட்டரி இருக்குது. இப்போ இன்வெர்டர் டிஸ்பிளே நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது இதில் டிசி ஸ்டேட்டஸு, சோலாரில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கா, டியூப்லர் பேட்டரியா, என்ன மோட்ல சார்ஜ் ஆயிட்டு இருக்கு, அதே மாதிரி பேட்டரி வோல்டேஜ். இப்போ 56 வோல்டேஜ் இருக்கு, 13 ஆம்ஸ் கிட்ட சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து ஏசி இன்புட்டோட ஸ்டேட்டஸ், இதுல வந்து மெயின்ஸ் அவைலபிள் இருக்கா, அதாவது இபி அவைலபிள் இருக்கா, இதை இபி ஆப்ஷனா கொடுத்துக்கலாம். இப்போ கமர்ஷியல் செட்டப்னால இது இபி ஆப்ஷனா கொடுத்துருக்கோம், ஏன்னா உங்களுக்கு 4 பேட்டரி பேக்கப் பத்தாது. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3200 வாட்ஸ் கிட்ட லோடு கன்சியூம் ஆயிட்டு இருக்கு. இந்த 3200ல என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு சீலிங் ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீலிங் ஏசி மட்டும் இல்லை, சீலிங் ஏசியோட லைட்டு, சிஸ்டம் பேக்கப்பு, பிரிண்டரு, இது எல்லாமே அந்த லோடில் கனெக்டிவிட்டி போயிட்டுருக்கு. ஸோ ஷாப்பு நீங்கள் ஃப்ரண்டில் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஷாப்பில் லைட்ஸு, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஏசி சிஸ்டம், இது எல்லாமே ஒரு 3000 வாட்ஸு கிட்ட லோடு இந்த யூபிஎஸ் சோலார் செட்டப்பில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் வோல்டேஜ் 123.8 வோல்டேஜ், ஆம்பியர் வந்து 22.3 ஆம்பியர், டோட்டல் பவர் ப்ரொடக்ஷன் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு 2760, அதாவது ஆல்மோஸ்ட் 2800 வாட். இந்த
இன்வெர்டரில் உங்களுக்கு அந்த லைட்ஸ் நான் சொன்ன லோட்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதோட லைஃப் ஸ்பேன் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த எலக்ட்ரோல் இன்வெர்டர் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த இன்வெர்டர் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு இன்ட்ரோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி லிங்க்கில் நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேனல் இன்ஸ்டாலேஷன் பார்த்தாச்சு, இன்வெர்டர் பார்த்தாச்சு, பேட்டரி லோடு அவுட் புட் எல்லாமே பார்த்தாச்சு, ஷாப் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை உங்கள் லொக்கேஷனில் இல்லை உங்களுக்கோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மேலே ஒரு நம்பர் கொடுத்துக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் என்குயரிஸ் இருக்கோ நீங்கள் அது தாராளமாக தெரிஞ்சிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் நான் ப்ராடக்டாக வாங்கி என்ன செல்ஃபில் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டிவாக இருக்கீங்க அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் எங்களோட ஆன்லைன் ஸ்டோரோட லிங்கை பின் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கில் போய் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம், டோர் டெலிவரியோட நாங்கள் பண்ணி தரதுக்கு தயாராக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இன்ஸ்டாலேஷன் இது மாதிரி ப்ராடக்ட் வாங்குறது இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா எங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி சேனல்ஸு இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா சோலார்னா என்ன, சோலார் போட்டால் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், இது எந்த அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை பற்றின ஒரு நாலேஜ் கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் அண்டில் தென்.